வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள் எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே நாம் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமையில நாம் சிந்திக்க வேண்டிய பாடல் பற்றிய விளக்கத்தை இப்போ நாம் சனிக்கிழமை சிந்திக்கிறோம் சரி இது மிக மிக ஒரு முக்கியமான பாடல் ஏன்னா ஜீவகாந்த அலை அது வந்து மகரிஷி அவர்கள் இந்த உலகத்திற்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கொடை என்று சொல்லலாம் அந்த அலை இயக்கம் இன்னைக்கு விஞ்ஞானிகள் மத்தியிலும் விஞ்ஞானிகள் மத்தியிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இதை பற்றி ஒரு தெளிவு தெரியாமல் தான் இன்னைக்கு விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டுமே ஒரு தெளிவற்ற நிலையில சென்று கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம் அப்ப அந்த ஜீவகாந்த அலைதான் மனிதனுடைய மனமாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஞானத்தை இயற்கை மகரிஷ் அவர்கள் மூலமாக இந்த உலகிற்கு வழங்கி என்று தான் சொல்லணும் அப்ப அந்த மனம் பற்றிய மிக மிக ஆழமான ஒரு கவி இந்த கவி இதுல பல நுட்பங்களை மகரிஷி மகரிஷ் அவங்க விளக்கி சொல்லியிருக்கிறாங்க ஜீவகாந்த அலையே மனம் அதாவது நம்முடைய மனம் என்பது என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் பல அறிவியல் அறிஞர்கள் வந்து சிந்தனை செய்து கொண்டே இருக்கிறாங்க இன்னும் அவங்களால இதுதான் அப்படின்னு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வர முடியல சிக்மெண்ட் இருந்து உளவியலின் தந்தையாகிய சிக்மெண்ட் ஃப்ராய்டு முதல் இன்னும் பல அறிஞர்கள் உளவியலில் மனதிற்கு பல்வேறு விளக்கங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க அப்போ அது எப்படி அப்படின்னா நம்முடைய அழகர் ராமானுஜம் ஐயா சொல்லுவாங்க அதாவது விஞ்ஞானிகள் ஒரு கார் எப்படி செய்யப்பட்டது அப்படிங்கிறத இருந்து போவாங்க அதாவது ஒரு காரை எடுத்து கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பார்ட்டாக ஒவ்வொரு பார்ட்டாக கழட்டி 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 இது இப்படி மாட்டிருப்பாங்க இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு போவாங்க அப்போ அதில் மூலத்தை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது துல்லியமாக நிகழாது கொஞ்சம் மாற்றத்திற்கு உட்பட்டதாக வரும் அதே சமயம் மெஞ்ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கார் தயாரிக்கிற கம்பெனிக்கே போய் உட்காந்துக்குவாங்க அவங்க அங்கேருந்து ஃபஸ்ட்டு பார்ட் எதை வைக்கிறாங்க செகண்ட் பார்ட் எதை வைக்கிறாங்கன்னு மிக தெளிவாக பார்ப்பாங்க அப்போ இந்த ரெண்டு பேர்த்தில் யார் சொல்கிறது சரியாக இருக்கும் துல்லியமாக இருக்கும் அப்படின்னா மெஞ்ஞானிகள் சொல்லுவது தான் சரியாக துல்லியமானதாக இருக்கும் ஏன்னா அவங்க அந்த மூலத்தில் நின்று ஒவ்வொரு செயலையும் பார்த்தவங்க அவங்க சொல்கிறதுல மாற்று கருத்து வராது ஆனால் விஞ்ஞானிகள் பின்னாடி இருந்து சென்ற காரணத்தினால அவங்க ஒரு விஷயத்தை மாற்றி சொல்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது இது முன்னாடி வச்சிருக்கலாம் அதை பின்னாடி வச்சுருக்கலாம் அந்த மாதிரி சுத்தவெளியாக அணுவா அலையா இதில் நிறையா கான்செப்ட் வந்து சயின்ஸில் இன்னும் வந்து குழப்பத்தில் இருக்குது அப்போ மகரிஷி அவர்களுடைய தத்துவ தெளிவு வரும்போது தான் இந்த உலகத்தில் விஞ்ஞானத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் ஒரு முழுமைத்தன்மை கிடைக்கும் அப்போ இதுல மகரிஷி அவர்கள் இந்த அலை தத்துவத்தை பற்றி நிறைய விளக்கங்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க எல்லாம் வல்ல இறை நிலையே இறை துகள்களாக மாற்றம் பெற்று அலையாக மாறியிருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு தெளிவா சொல்றாங்க அப்ப அந்த அலைதான் பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிற வான்காந்த அலையாக இருக்கிறது காந்த அலை யூனிவர்சல் மேக்னட்டிசம் என்று நம்ம சொல்கிறோம் இல்லையா பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கிற ஒரு காந்த ஆற்றல் தான் நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நான் இங்கே பேசுகிற விஷயம் எப்படி இன்னைக்கு உலகம் முழுக்க கேட்குதுன்னா அது காந்த அலை மூலமாக உலகம் முழுக்க அது கொண்டு செல்லப்படுகிறது இது ஒரு உதாரணமே போதும் அப்போ இதே போல நமக்குள்ள ஒரு அலை இருக்கிறது அதைத்தான் மனம் என்று நாம சொல்கிறோம் அப்ப அது ஜீவனிலிருந்து வரக்கூடிய காந்த அலை என்பதால் அதை காந்த அலை என்றும் வானிலிருந்து ஏற்படுவதால் அது வான்காந்த அலை என்றும் அதற்கு நிறைய காந்த அலைகளுக்கு நிறைய பேரை வைத்திருக்கிறோம் அப்போ காந்த அலை நம்ம உடல்ல முழுக்க நிரம்பி இருக்குது இந்த உயிர் ஆற்றலினுடைய சுழற்சியால் ஜீவகாந்த அலை நம்ம உடல் முழுக்க நிரம்பி இருக்கு அப்ப இந்த அலைதான் நம்மளுக்கு புலன் இயக்கமாக உடல் இயக்கமாக மன இயக்கமாக இருக்கிறதுங்கிறத நம்ம காயகல்பத்திலும் மிக தெளிவாக பார்த்திருக்கிறோம் அப்ப இந்த ஜீவகாந்த அலை நம்ம மூளை செல்களின் வழியாக வெளியேறும் போது அதை மனம் என்று நாம் சொல்கிறோம் அலை மூளை செல்களின் வழியாக வெளியேறும்போது அதை மனதினுடைய எண்ணங்களாக சிந்தனைகளாக நம்ம சொல்றோம் இப்போ ஏன் இந்த கவி இவ்வளவு முக்கியம்னா இந்த மனம்தான் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக தீர்மானிக்கிற கருவியாக இருக்கிறதுனால இந்த கவி மிக மிக முக்கியமானது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏன்னா மனம்தான் வாழ்க்கை என்று ஆனதுக்கு அப்புறம் இந்த மனம்னா என்ன அது எப்படி இயங்குது அது எப்படி நம்ம சரியா வைத்து கொள்ள முடியும் இப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் நம்ம தெளிவுபட விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்படி இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம செம்மையாக வாழ முடியும் சிறப்பாக வாழ முடியும் துன்பங்கள்ல இருந்து விடுபட்டு கொள்ள முடியும் சரி அப்ப அந்த விதத்துல மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா மனமெனும் புதினம் அது ஜீவகாந்த அலைதான் மனம் என்று சொல்லக்கூடிய புதினம் புதினம்னா என்ன மறைப்பொருள் மனமெனும் புதினம் அது ஜீவகாந்த அலைதான் புதினம்னா மறைபொருள் என்று அர்த்தம் சரிங்களா புதிர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி புதினம் என்பது மறைந்திருக்கக்கூடிய ஒன்று மனம் எனும் புதினம் அது மனம் என்பது ஒரு மறைந்திருக்கக்கூடிய ஒன்று அதனால புதினம்னு சொல்றாரு அது எது அப்படின்னு நீங்க குழம்பிக்க வேண்டாம் உங்களோட ஜீவகாந்த அலைதான் மனம் அப்ப அந்த மனம் புலன் உணர்வில் நல்லா புரிந்து கொள்ளுங்க நம்மளுடைய மூளை செல்களின் வழியாக வெளியேறக்கூடிய ஜீவகாந்த ஆற்றல் இந்த புலன் உணர்வுக்கோடு தொடர்பு இருக்கு ஒரே ஜீவகாந்தந்தந்தான் மூளையில் வர்றப்ப மனசு புலன்களில் வர்றப்ப உணர்வு உடல் உள்ளுக்குள்ள உறுப்புகளுக்குள்ள இயக்கத்தையும் அதுதான் பண்ணிகிட்ருக்கு அப்போ இந்த புலன்கள் வழியாக நாம் அந்த ஜீவகாந்தத்தை செலவு செய்யும்போது இப்போ நீங்கள் கண்களில் பார்க்குறீங்க நார்மலாக ஒரு இயற்கை காட்சி பார்க்குறப்ப ஒரு மாதிரியான ஆற்றல் வெளியே செல்லும் இதே ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு டிவி ஏதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான ஆற்றல் வெளியே செல்லும் நம்ம ஸ்வீட் சாப்பிட்றது பற்றி பேசியிருப்போம் நார்மலான ஒரு இனிப்பு சாப்பிட்டா ஒரு மாதிரியான ஆற்றல் செலவு இருக்கும் ரொம்ப அதிகப்படியான இனிப்பு இருக்கிற பொருளை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான ஆற்றல் செலவை நாம் வந்து ஏற்படுத்துவோம் அப்ப மனிதனிடம் புலன் உணர்வில் இந்த மனம் என்ன ஆகும்னா விரைவு கொள்ளும் புலன்கள் அனைத்தும் அடங்கி இருக்கும்போது மனதினுடைய வேகம் குறைவாக இருக்கும் இந்த புலனை திறந்து நீங்க இன்பத்தை அனுபவிக்கும் போது ஜீவகாந்தம் செலவாகும் ஜீவகாந்த செலவுக்கு தக்க மாதிரி மனதினுடைய அலைச்சுழல் வேகம் உயரும் இது உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது மனம் என்பது ஒரு அலை அந்த அலை சுழன்று கொண்டிருக்கிறது அலை எப்பவுமே என்ன அலைந்து கொண்டிருக்கும் அல்லது சுழன்று கொண்டிருக்கும் அப்ப அந்த அலை அதனுடைய வேகம் நான்கு விதமாக பிரிக்கிறாங்க அதை நம்ம கொஞ்சம் வகுப்புக்கு முன்னாடி தெளிவாக பார்த்தோம் பீட்டா ஆல்ஃபா தீட்டா டெல்டா என்று அப்போ பீட்டா அப்படிங்கிறது அதிவேக அலை ஆல்ஃபா என்பது அமைதி அலை தீட்டா என்பது ஆள்நிலை டெல்டா என்பது ஊழ்நிலை என்று இறைநிலை அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்போ நம்ம தூங்கும்போது இந்த மனதனுடைய அலை புலன் உணர்வுகள் எல்லாம் இல்லாததுனால தூங்குறப்போ அது பதிமூன்று என்ற அலைச்சூழல் வேகத்துல இயங்கிட்டு இருக்கு ஜீரோக்கெல்லாம் போகாது அப்பவும் பதிமூணு அலைச்சூழல் வேகத்துல நம்ம மன இயக்கம் தான் இருக்கும் சரிங்களா டீப் ஸ்லீப் போறப்ப அந்த அலைச்சூழல் வேகம் இன்னும் கொஞ்சம் என்ன ஆகலாம் அப்படியே குறைஞ்சு 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 போலாம் ரொம்ப ஆழ்ந்த உறக்கம் போகும்போது அது தீட்டா லெவலுக்கும் செல்லலாம் சரிங்களா அப்போ அந்த நேரத்தில் நாம் என்ன பண்ணுறது இல்லை விழிப்புணர்வோடு இருக்கிறது இல்லை சரிங்களா அப்போ பதிமூணு அலைச்சூழல் வேகம் வந்த உடனே நம்ம தூக்கத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணிடுறதுனால இந்த புலன் இயக்கத்தில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியறது இல்லை அப்போ புலன் இயக்கம் வரும்போது அது பதிமூணு அலைச்சூழல் வேகத்துக்கு மேலே வந்தால் தான் புலன் இயக்கம் நடைபெறும் ஏன்னா கண்ணை திறக்கிறீங்க அப்படின்னா திறந்த உடனே கண்கள் வழியாக ஜீவகாந்த ஆற்றல் செலவாகும் அப்போ அந்த ஆற்றல் செலவாகிறதுக்கு தகுந்தாற் போல இந்த உயிர் வேகமாக இயங்கி அந்த காந்தத்தை வெளியே தள்ளணும் அப்படி தள்ளும்போது இதனோட அலைச்சுழல் வேகம் அதிகரிக்கும் நான் சொல்கிறது புரியுது இல்லையா உங்களுக்கு இப்போ நார்மலாக உங்கள் வீட்டில் கரண்ட்டு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல அந்த சுற்றி ஓடுற ஒரு மீட்ரு இருக்கும் இப்போ எல்லாம் டிஜிட்டல் மீட்ரு வந்துருச்சு இப்போவுமே சில இடங்களில் நீங்கள் பார்க்கலாம் அந்த சுற்றி ஓடுற மீட்டில் ஒரு செவப்பு கலர் ஒரு பாயிண்ட் இருக்கும் அந்த பாயிண்ட் சுற்றி 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 ஓடி வரும் இன்னொன்று நீங்கள் நம்ம டூவீலர் ஓட்டுறப்ப வண்டி நார்மலாக ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஆர்பிஎம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ரொட்டேஷன் மினிட் மோட்டர் அந்த ஆர்பிஎம் ஒரு ஐம்பது சைபர் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஒன்று வரைக்கும் அந்த ஆர்பிஎம் வந்து ரென் இருக்கும் அதை ரேஸ் பண்ணிங்கன்னா சரண் மேலே ஏறும் பத்து வரைக்கும் வரும் ஃபுல் ரேஸ் பண்ணிங்கன்னா ரொட்டேஷன் பெர் மினிட் பத்தாயிரம் ரொட்டேஷன் பெர் மினிட்டுக்கு வரும் இது உங்களுக்கு கொஞ்சம் அந்த இது புரிஞ்சதுன்னா ஈஸியா இருக்கும் சரி அப்போது என்னுடைய கண்ணை நான் திறக்கிறேன் கண்ணை திறந்து பார்க்குறேன் இப்போ வரைக்கும் கண்ணு வழியாக செலவாகலை இப்போ மைல்டாக ஒரு காந்தம் தேவையா இருந்தது என்னோட உடல் இயக்கத்திற்கு அந்த அளவுக்கு மட்டும் உயிர் இயங்கி அந்த அளவுக்கு மனதனுடைய அலைச்சூழல் வேகம் அமைதியாக இருந்தது இப்போ நான் கண்ணை திறந்த உடனேயும் அதிக ஆற்றல் வெளியே செல்லுது அதுக்கு தகுந்த மாதிரி உயிர் ஆற்றல் மிக அதிகமாக வேலை செய்து அந்த ஆற்றலை அனுப்புது சரிங்களா இதே காதலை கேட்கும்போது நூ மூக்கில் நுகரும் போது நாக்கில் உணவை உண்ணும் போது டேஸ்ட்டு அந்த டேஸ்டினுடைய ஆற்றலுக்கு தகுந்த மாதிரி உங்கள் அலைச்சூழல் வேகம் அதிகமாகும் அதைத்தான் மகிழ்ச்சி சொல்கிறாங்க மனிதனிடம் புலன் உணர்வில் புலன் உணர்வு பெறும்போது அது விரைவு கொள்ளும் மன அலைச்சூழல் வேகம் விரைவு கொள் மனச்சுழலோ வினாடிக்கு பதினாலு முதலாய் மாறி பல நிலைகளிலே நாற்பது வரைப்போம் அப்போ இந்த புலனுணர்வுல நாம் இருக்கிறப்ப மனச்சுழலினுடைய வேகம் எவ்வளோ இருக்குங்க பதினாலுலிருந்து நாற்பது வரைக்கும் போகும் பதினாலுக்கு கீழே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை புலனுணர்வு நீங்கள் பெறும்போது ஒன்றை பார்க்கும் போதோ கேட்கும் போதோ நுகரும் போதோ சுவைக்கும் போதோ உணரும் போதோ நம்ம அலைச்சூழல் வேகம் பதினாலுக்கு மேலே தான் கன்ஃபார்மாக இது மனதில் வைத்துக்கொள்ளுங்க அப்போ இது பதினாலிருந்து ஸ்டார்ட் ஆகி இது எந்த அளவுக்கு நம்ம புலனுணர்வை பயன்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு இது அதிகப்படியாகி பதினஞ்சு பதினாறு பதினேழு நாற்பது வரைக்கும் போகும் அப்போ நாற்பதுக்கு மேலே போகாதானா கண்டிப்பாக நாற்பதுக்கு மேலே போகாது நாற்பதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நம்ம உயிர் உடலிலிருந்து பிரிந்துவிடும் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பீடுக்கு ஒரு லெவல் தானே ஒரு லிமிட் தானே அந்த லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா ஒரு கயிறு இருக்குது அந்த கயிறை ஒரு லிமிட்டு வரைக்கும் எடுக்கலாம் அந்த லிமிட்டுக்கு மேலே எழுத்திங்கன்னா அது அந்து போயிடும் அந்த மாதிரி இந்த அலைச்சூழல் வேகம் நாற்பதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம இருந்து உயிர் போய்விடும் அதனால் உச்சபட்சம் நாற்பது இதுதான் புலன் உணர்வில் நாம் மயக்கத்தில் மாட்டிக்கொண்டு கோபம் பொறாமை வெறுப்பு போன்ற உணர்வுகளில் ஈடுபடும் போது இன்னும் அதிகப்படியான ஆற்றல்கள் நமக்கு செலவாகும் அப்போ மனதினுடைய அலைச்சுழல் வேகம் இன்னும் அதிகம் இன்னும் அதிகம் இன்னும் அதிகமாகும் இப்போ கோபப்படுறவரோட மன அலைச்சூழல் வேகம் இருபது இருபத்தி ஐந்து என்று உயர்ந்துடும் அதே அமைதியாக இருக்கிற நிலையில் அந்த அலைச்சுழல் வேகம் என்பது குறைந்து கொண்டே வரும் அப்போ தியானத்தின் போது என்ன நடக்குது அப்படின்னா மன அலைச்சுழல் வேகம் குறையுது அப்போது தியானத்தில் என்ன நடக்குது அது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது கோபத்தில் நம்ம ரைஸ் ஆகிறோம் உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு போகிறோம் அப்போது நமக்கு அதிகப்படியான ஆற்றல் தேவைப்படுது அப்போ உயிராற்றல் மிக வேகமாக இயங்குகிறது இயங்கி மனதனுடைய அலைச்சூழல் வேகம் உயர்ந்து போகுது அதிகப்படியான ஜீவகாந்த ஆற்றல் இழப்பு நடக்குது இதெல்லாம் புலனுணர்வில் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இதுவே தியானத்துல என்ன நடக்குது அப்படின்னா மனமதுவே அகத்தவ ஆக்கினை துரியம் இவற்றில் மனமதுவே அகத்தவ ஆகினை துரியம் இவற்றில் மலைப்பின்றி எட்டு முதல் பதிமூன்று வரையாம் இப்போ இந்த மன அலைச்சூழல் வேகத்தை குறைக்கிறதுல தான் மனித வாழ்க்கையினுடைய வெற்றியே அடங்கி இருக்குது சரிங்களா அப்போ மன அலைச்சூழல் வேகத்தை குறைக்கிறதுல தான் மனித வாழ்க்கையினுடைய வெற்றி இருக்கிறதுனால மகான்கள் நமக்கு தியான முறைகளை கற்றுக்கொடுத்து அகத்தவத்தின் மூலமாக அந்த இறை உணர்வுக்கு வழிகாட்டுறாங்க அப்ப யாரெல்லாம் அகத்தவத்தை முறையாக கற்றுக்கொண்டு ஆக்கினை துரியம் என்ற நிலையிலே தியானத்தை ஏற்றி கொண்டிருக்கிறார்களோ அவங்களோட மன அலைச்சுழல் வேகம் இந்த லிருந்து இப்போ தியானம் ஏற்றும்போது மனதினுடைய அலைச்சூழல் வேகம் குறையிறக்கு ஆரம்பிக்குது அப்போ நமக்கு முதல் தியானமாக மகரிஷி அவங்க ஆகினை தியானத்தை கொடுக்குறாங்க அப்போ அங்கே இங்கே அலைந்து கொண்டிருக்கிற மனம் இப்போ அதன் மூலமான உயிரை கவனிக்கிறதுக்கு ஆரம்பிக்குது ஆகினை சக்கரத்தில் இப்போ உயிரை கவனிக்கும்போது மனதனுடைய அலை வேகம் அப்படியே குறையிறதுக்கு ஆரம்பிக்குது ஏன்னா வெளியே சென்று கொண்டிருந்த அந்த மன அலை இப்போ தன் மூலத்தை நோக்கி உட்புறமாக திரும்புகிறது அப்ப அந்த உயிரினுடைய அசைவை அது கவனிக்க 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 மனதினுடைய அலைச்சொழல் வேகம் அப்படியே குறைந்து 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 வருகிறது அப்ப அது பதிமூணுல இருந்து எட்டு வரைக்கும் ஆக்னை துரியம் என்ற தவத்தில் வரும் ஆக்னையில பதிமூணுல இருந்து எட்டு வரைக்கும் வந்துட்டு வந்துட்டு போகும் எச்சா போகும் கம்மியாக வரும் அப்படி இருக்கும் பட் துரியதவம் நல்லா பழகிட்டோம்னா அந்த பதிமூணுலேருந்து எட்டு வரைக்கும் நம்மளால நிலை நிற்க முடியும் அந்த இடத்துல நம்ம நிலைப்பட்டு இருக்க முடியும் அந்த அலைச்சூழல் வேகத்தில் அப்போ அந்த அலைச்சூழல் வேகத்தில் பல்வேறு நன்மைகள் இருக்குது நம்ம காலம் கருதி அதை இப்போ பேச வேண்டாம் இன்னொரு ஒம்பது நிமிஷம் தான் இருக்குது இது பேசுனா சரியா இருக்கு சரி அப்போ அலைச்சூழல் வேகம் குறைய குறைய என்ன ஆகுது அப்படின்னா பிரபஞ்ச காந்த பேராற்றல் நமக்குள்ள வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும் பல நன்மைகள் நிகழும் சரி அப்போ பதிமூணு அப்படிங்கிறது தூக்கத்திற்கான அலைச்சூழல் வேகம்னு சொன்னோம் நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா அந்த பதிமூணுலேருந்து பதினாலு பதினஞ்சுன்னு தான் நீங்கள் எழுந்திருப்பீங்க அப்போ சாயங்காலம் தூங்குறோம் அப்படின்னா அந்த பதினஞ்சு பதினாலுலேருந்து அப்படியே டவுன் ஆகி பதிமூணுக்கு போனாதான் நீங்கள் தூங்க முடியும் அப்ப அந்த பதிமூணு அலைச்சூழல் வேகத்துல நிறைய பேர் தூங்கி நம்ம பழகி இருக்கிறதுனால இந்த தியானம் பழகிற நபர்கள் ஆரம்ப காலத்துல நிறைய பேர் தூங்குவாங்க அதை தவறு என்று சொல்ல முடியாது இரண்டு விதத்துல தூக்கம் வரும் அவங்களுக்கு ஒன்று அவர்களுக்கு தூக்க பற்றாக்குறையினால தூக்கம் வரும் இதுதான் மெஜாரிட்டி நடக்கிறது அதாவது ப்ராப்பராக தூங்குற பழக்கம் நமக்கு இல்லை ஒரு எட்டு மணி நேரம் கரெக்டா இரவு நேரத்துல நல்லா தூங்கி எழுந்திருக்கிற பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் தியானம் பண்ணாலும் உங்களுடைய உடலில் தூக்கம் வராது இரண்டாவது அந்த பதிமூணு அலைச்சூழல் வேகத்தில் நம்ம தூங்கி தூங்கி பழகிருக்கிற காரணத்தினால நீங்கள் இப்போ பதிமூணு அலைச்சூழல் வேகத்துக்கு வந்தீங்கன்னா அது தூக்கத்துக்குள்ளே இழுக்கும் எப்படி நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வச்சிங்கன்னா சூரியனப்பம் வருதோ அது மாதிரி பதிமூணு அலைச்சூழல் வந்தோடனே அது தூக்கத்துக்குள்ளே இழுக்கும் ஆனால் விழிப்புணர்வோடு தியானம் பண்ணக்கூடிய நபர்கள் அந்த பதிமூணு ஃப்ரீக்குவன்சி கடந்து பன்னிரெண்டு புள்ளி ஒன்பதுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அது தூக்கத்தை கடந்து வந்துடும் அதுக்கப்புறம் அது தூக்கத்துக்குள்ள செல்லாது அப்ப இதுல தியானத்துல தூங்கிறதுக்கான ரீசன்ல இது ஒரு மிக முக்கியமான காரணம் அலைச்சூழல் வேகம் அப்ப நீங்க ஆகினை துரியம் நல்லா தவம் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா மனதனுடைய அலைச்சுழல் வேகம் பதிமூணுல இருந்து படிப்படியா குறைந்து எட்டு அலைச்சல் வேகம் வரைக்கும் வருது இப்போ நம்மளோட நோக்கம் என்னன்னா அலைச்சுழல் வேகத்தை ஒன்று இரண்டு மூன்று அளவுக்கு கொண்டு செல்லணும் ஏன்னா அதுதான் மனதினுடைய ஆழம் அடித்தளம் இறைநிலையோட இணைப்பு பெற்ற இடம் அந்த இடத்துக்கு செல்லும் செல்லும்போதுதான் நம்முடைய கர்ம வினைகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு நம்முடைய எந்த நோக்கத்திற்காக நாம் இந்த பூமியில பிறந்தோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும் சரிங்களா அப்ப நம்மளுடைய நோக்கம் ஒன்று ஃப்ரீக்குவன்சிக்கு போகணும் கரிசிக்கு ரெண்டு மூணு அளவுக்காவது போயிடணும் அப்போ இன்னும் மகரிஷி என்ன பண்றாங்க இன்னும் இந்த மனதனுடைய அலைச்சல் வேகத்தை இன்னும் குறைக்கிறதுக்கு மனம் சக்தி கலம் நிற்க நாலு முதல் ஏழாம் மனம் சக்தி கலம் நிற்க அந்த மனம் ஆகினை துரியம் கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம் மகரிஷி துரிய தியானம் கற்றுக் கொடுக்குறாங்க இப்ப துரியாதயத்துல என்ன பண்றோம் நம்ம துரியத்திலிருந்து உயர்ந்து 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 சக்திகலம் இந்த பிரபஞ்சம் அளவுக்கு மனம் விரிந்து நிற்குது அப்ப மனம் விரிய 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 என்ன ஆகும்னா மனதனுடைய அலைச்சுழல் வேகம் குறைந்து 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 செல்லும் ஒடுங்கி ஒடுங்கி போனாலும் குறைக்க முடியும் விரிந்து விரிந்து போனாலும் குறைக்க முடியும் ஒடுங்கி ஒடுங்கி போனாலும் சுத்த சுத்தவெளிதான் விரிந்து விரிந்து சென்றாலும் சுத்த சுத்தவெளிதான் அப்ப நாம ஒடுங்கி ஒடுங்கி போறது அப்படிங்கிறது ஒரு நல்ல நுட்பமாக இருந்தாலும் நம்ம இயற்கையாக நம்ம விரிந்து விரிந்து சென்று பழகி இருக்கிற காரணத்தினாலே மனம் வெளியில பார்த்து புலன்கள் மூலமாக விரிந்து தானே சென்று பழகி இருக்குது அப்போ மனம் விரிந்து சென்று இருக்கிற பழகி இருக்கிற காரணத்தினால மகரிஷி இந்த விரிந்த நுட்பத்தை நமக்கு துரியாதயத்தில் கொடுக்குறாங்க அப்போ பிரபஞ்சம் அளவுக்கு மனம் விரிந்து நிற்கும்போது போது மனதினுடைய அலைச்சுழல் வேகம் அந்த எட்டுக்கும் கீழே ஏழு ஆறு ஐந்து நான்கு என்கின்ற அளவுக்கு அதனுடைய அலைச்சுழல் வேகம் குறைந்து வரும் இப்ப இந்த நிலையில தான் மனிதனுக்கு பிரபஞ்சத்தோடு தொடர்பு ஏற்பட்டு பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் நமக்கு அக ஆகும் விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறது எல்லாமே இதுல தான் கணித மேதை ராமானுஜர் போன்ற மேதைகள் எல்லாமே இந்த ஃப்ரீக்குவன்சியில போய் தான் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற செய்திகளை பெறுகிறார்கள் இது சக்தி களம் இன்னும் சக்தி கலத்தையும் கடந்து மறைபொருளாம் சிவக்கலத்தில் ஒன்று முதல் மூன்றாம் மறைப்பொருளாக இருக்கிற அந்த சிவகலம் இந்த சக்தி களம் அப்படிங்கிறது பேரியக்க மண்டலம் பிரபஞ்சம் சிவக்கலம் என்பது சுத்தவெளி இறைநிலை அப்ப மறைபொருளாக இருக்கிற அந்த சுத்தவெளி இறைநிலையில சிவக்கலத்தில் நம்ம மனம் இணைஞ்சது அப்படின்னா இன்னும் மனம் விரிந்து 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 செல்லும் ஆனால் அதற்கு ஒரு எல்லை இல்லை அப்ப எல்லையற்ற எல்லையற்ற பரம்பொருளோடு நம் மனம் இணைந்து நிற்கக்கூடிய அந்த தன்மை இப்ப மனமும் எல்லையற்ற ஒன்றாக மாறிவிடும் இப்ப நம்ம மனதிற்கு எல்லை இருக்குது அப்போ இறைநிலையோடு ஒன்றும் போது அது இன்னும் விரிய 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 அது எல்லையற்றதோடு இந்த மனம் இணைந்து விட்டுருச்சு அப்படின்னா இதனோட அலைச்சுழல் வேகம் இன்னும் குறைந்து மூன்று இரண்டு ஒன்று என்கின்ற அளவிற்கு வந்துவிடும் இந்த நிலைதான் இறை உணர்வு பெற்ற நிலை என்று மகான்கள் சொல்றாங்க இதை அளப்பதற்கு கருவிகள் எல்லாம் இருக்கிறது வெளிநாடுகளே இப்போ இந்தியாலேயும் நிறைய இடத்துல இருக்குது நாம் வேணாலும் வாங்கி அளந்து பார்க்கலாம் நம்ம மன அலைச்சூழல் வேகம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு வெளிநாடுகளிலே நம்முடைய ஞானிகள் செல்லும் போது அங்கே இந்த கருவி வைத்து அளப்பது அவங்களுடைய வழக்கமாக இருந்தது இவங்க எந்தளவுக்கு ஃப்ரீக்குவன்சி லோவாக போகிறாங்க அப்படி மகிழ்ச்சி அவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு கருவி வச்சு அளந்துருக்குறாங்க அப்படி அளந்தபோது அந்த மிஷின் வந்து நாலு ஃப்ரீக்குவன்சிக்கு கீழே போகிறப்ப ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க அப்புறம் மிஷின் ஆஃப் ஆயிடுச்சு மகிழ்ச்சி மெடிடேஷன் பண்றாங்க அது அப்படியே குறைஞ்சு குறஞ்சு குறஞ்சு குறைஞ்சு நாலு ஃப்ரீக்வன்சி கீழே வந்தனே ஆஃப் ஆயிருச்சு அப்புறம் அந்த மிஷின் தயாரிச்சவங்களை கூப்பிட்டு கேட்குறப்ப இந்த மிஷின் வந்து நாலு வரைக்கும் தான் செட் பண்ணியிருக்கோம் அதுக்கு கீழே போனால் அது ஆஃப் ஆயிரும் இப்போ மகிழ்ச்சி வந்து நாலு ஃப்ரீக்குவன்சி கீழே போயிருக்கிறாங்க அதனால இந்த மிஷின் ஆஃப் ஆயிருச்சு எகைன் அவர் தியானம் முடிச்சு வர்றப்ப அது ஃப்ரீக்வன்சி ஸ்டார்ட் ஆகி அந்த மிஷின் ஒர்க் ஆச்சுன்னு சொல்லி ஒரு பதிவு நம்ம கிட்டே கொடுக்குறாங்க அப்போ நாம் ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய தியானம் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம மன அலைச்சூழல் வேகத்தை குறைக்கும் அப்போ மன அலைச்சூழல் வேகம் குறையும் போது அது அமைதி நிலையிலையோ ஆழ்நிலையிலையோ ஊழ்நிலையான இறைநிலையிலோ இணையும் போது அந்த மனதிற்கு ஆற்றல் தூய்மை இரண்டும் கிடைக்கும் தூய்மைன்னா இப்போ பாவ பதிவுகள் பாவ வினைகள் இருந்து விடுதலை கிடைக்கும் அது கூட அந்த பிரபஞ்ச கலம் சிவகலத்தினுடைய ஆற்றல் அதனுடைய தன்மை எல்லாவற்றையும் இந்த மனம் பெறும் அப்போ மனம்ங்கிறது ஜீவகாந்த அலைதான் அந்த அலையினுடைய அடிப்படை நிலை இதை ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பாடல் மிக அற்புதமான பாடல் அலை அலையாய் இயங்கு மனத்து அடித்தளமே நிறைப்பொருள் என்று மகிழ்ச்சி பாடுவாங்க அலை அலையாய் இயங்கு மனத்து அடித்தளமே நிறை நிலைப்பொருள் நிலைப்பொருள் அது தெய்வம் கடல் போன்று அலை போன்றதே மனம் கடல் இருக்கு கடல்ல தண்ணி நிக்குதுன்னு வச்சுக்கோங்க அட அசையாம நிக்குது இப்ப அந்த அசையாம நிற்கிற கடல் நீர் தான் இறைநிலை தெய்வம்னு வச்சுக்கோங்க இப்ப அதே அலை அசைகிறது அசையும் போது அதைய கடல் அலை என்று சொல்கிறோம் அப்ப இறைநிலையினுடைய தான் காந்த அலையாக மனமாக இயங்குகிறது அப்ப அலை அடங்கினால் கடல் கடல் எழுச்சி பெற்றால் அலை அப்ப இறைநிலை எழுச்சி பெற்றால் மனம் மனம் அடங்கினால் இறைநிலை இறைவன் சரிங்களா அதுல மாதிரி சொல்லுவாங்க கலையுணர்வால் மெய்ப்பொருளாம் கண்காணா ஒன்றிணை கலை உணர்வால் மெய்ப்பொருளாம் கண்காணா ஒன்றிணை கண்காது மூக்கு முகம் குணம் உருவம் புகுத்தியே அதுக்கு என்ன பண்ணிட்டோம் கலை உணர்வால நம்மகிட்ட இருந்த கலை உணர்வால கண் அந்த மெய்ப்பொருள் ஆகிய இறைநிலைய கண்காது மூக்கு முகம் குணம் உருவம் புகுத்தியே அதுக்கு கண்ணு வச்சு காது வச்சு மூக்கு வச்சு உருவம் வச்சு குணம் வச்சு நாம தான் அது ஏட் பண்ணிட்டோம் அதுக்கு கண்காது மூக்கு முகம் குணம் உருவம் புகுத்தியே சிலை உருவில் காட்டி சொன்ன கதைகளில் மயங்கினாம் சிலை உருவத்தில காட்டி நமக்கு நிறைய கதைகளை சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க சிலை உருவில் காட்டி சொன்ன கதைகளில் மயங்கி நாம் சிக்கியுள்ளவரை உண்மை நிலை விளங்காது உணர்வோம் அதாவது சிலை வழிபாடு குறைன்னு சொல்லலாம் மகரிஷி அவர்கள் ஆனா அந்த சிலை வழிபாட்டுக்குள்ளேயே நீங்க பற்றி கொண்டு நின்று விட்டால் உண்மையான மெய்ப்பொருளான சுத்தவெளியை உணர முடியாமல் போயிரும் அதை கடந்து வாங்க அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க சரிங்களா இது மிக மிக முக்கியமான கவி இந்த கவிகளை எல்லாம் மனப்பாடம் செய்யணுங்கிறதுக்காக நம்ம படிக்கிறது அல்ல உங்களுக்கு ஒரு டேஸ்ட் காமிக்கிறோம் ரெண்டாயிரம் கவி மகிழ்ச்சி எழுதியிருக்காங்க அப்போ ஒரு கவிக்குள்ள எவ்வளோ பெரிய விளக்கத்தை உள்ள மறைபொருளா வச்சிருக்காங்க அப்ப அந்த கவிகளை படிக்கும்போது எத்தனை ஞானம் நமக்கு வரும் இன் ஃபியூச்சர் நீங்க வந்து ஒரு ஆசிரியர் ஆகும்போது இந்த ஒரு கவி எடுத்தீங்கன்னா இப்போ நான் அரை மணி நேரம் விளக்கம் கொடுத்துருக்குறேன் நீங்க இதுக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் விளக்கம் கொடுக்கல அவ்வளவு விஷயம் இருக்கு அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நுட்பமாக இந்த கவி பயன்படும் உங்கள் வாழ்க்கை மாற்றத்திற்கு பயன்படுங்கிறது இதை இருக்கோம் அதனால் இதை சிறப்பாக நீங்கள் மனநம் செய்து இதை முழுமையாக இதை நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ப்ராப்பராக எழுதணும் குறிப்பாக அந்த கட்டுரைகள் சமர்ப்பிக்கிறது நான் ரொம்ப இதாக கேட்டுக்கிறேன் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஏன்னா நீங்கள் முந்நூறு பேர் நானூறு பேர் இருக்கிறீங்க அப்போ முந்நூறு பேர் நானூறு பேரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்களா ஒரு விஷயத்தை செஞ்சா மிக எளிமையாக அது வேலை முடிஞ்சிருக்கும் பட் ஒருத்தர் நம்மளை ஃபாலோ பண்ணி அதை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா அது வந்து பேர்டன் ஆகும் உங்களுக்கும் சிரமமாகும் அவங்களுக்கும் சிரமமாகும் உங்களுக்கு உதவி தான் உங்க டீம்ல சிலர் இருப்பாங்க உங்களுக்கு முந்தி இருக்கிற இறை ஆசிரியர் சிலர் இருப்பாங்க அதனால நாம நம்முடைய பணியை நம்ம சரியா செய்தரணும் அப்படிங்கிறதுல நீங்க வந்து தெளிவாக இருக்கணும் ஏன்னா நம்ம சொல்ற இரண்டொழுக்க பண்பாடு நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன்னு சொல்கிறோம் அப்போ துன்பம் தராத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும்னா என்னுடைய கடமை நான் சரியாக செய்யணும் இப்போ இந்த வாரம் பாடல் எழுதி போடணுமா பாடல் எழுதி போடணும் சரிங்களா அது ஒரு லைன் ரெண்டு லைன் தான் இருக்குதா பரவாயில்ல எழுதி போட்டுருங்க புக்கு இந்த மாதம் ஒன்று படித்து சப்மிட் பண்ணணுமா நீங்கள் படித்து சப்மிட் பண்ணிடணும் சரிங்களா ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒருத்தருக்கு தான் ஃபாலோ பண்ணுறீங்க உங்களை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறீங்க ஆனால் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க உங்களுக்கு கூட இருக்கிற இருபது பேர் முப்பது பேரை ஃபாலோ பண்ணும்போது அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு குடும்பத்தில் செயல் செய்துட்டு வாய்ப்பு இருக்கிற நேரத்தில் தன்னை உயர்த்தி கொண்டு இன்னும் நம்மளை உயர்த்தணுங்கிற நோக்கத்தில் அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த இடத்துல நம்ம எந்த அளவிற்கு அவங்களுக்கு நம்ம நன்றி கடன் பெற்றவர்களாக இருக்கணும் அப்போ அவங்க யாருமே நம்மளை கூப்பிட்டு இது என்னாச்சுங்க ஏதாச்சுங்கன்னு கேட்கக்கூடாது உண்மையாலுமே நம்ம ஆன்ம உணர்வு இருக்கிறவங்களா இருந்தால் என்னுடைய வேலையை நான் சரியாக செஞ்சுட்டேன் இல்லை அனுப்ப முடியல இந்த மாதிரி அனுப்ப முடியலைங்கம்மா நான் இப்போ அனுப்புகிறேன் சரிங்களா இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப வந்து தெளிவாக இருங்க இந்த இடத்துல நம்ம சரியாக இருக்கும்போது தான் நம்மளோட மற்ற எல்லா விஷயமுமே ப்ராப்பராக நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் சரிங்களா சரி அப்போ அந்த விதத்தில் நீங்கள் சிறப்பாக அந்த பாடல்களை ஒவ்வொரு வாரம் விடாமல் எழுதுங்க கட்டுரைகளை முறையாக சரியாக படித்து சமர்ப்பணம் செய்யுங்க சரிங்களா வகுப்புகளுக்கும் ப்ராப்பராக அட்டன் பண்ணுங்கள் ஒரு சில நாள் விடுப்பெல்லாம் நிகழதுன்னு நான் நினைக்கிறேன் என்ன உங்களுக்கு விடுப்பு நிகழ்கிறது ஒரு பெரிய விஷயம் விஷயமல்ல பட் நாளைக்கு நீங்கள் ஆசிரியர் ஆகும்போது ஒரு தத்துவத்தில் ஒரு தெளிவற்ற நிலைக்கு நீங்கள் வந்துடக்கூடாது சரிங்களா அதனால் கவனமாக இருங்க ஒரு சில நாள் ஜூமில் வர முடியலனாலும் யூடியூப்பில் அந்த வீடியோ இருக்கும் அதை பார்த்து நீங்கள் முழுமையாக பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் எல்லாம் வல்ல அற்பேர் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் மோங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு குறையுடைமை எனும் பேறு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மிக்க மகிழ்ச்சி அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி அன்பர்கள் ஒரே ஒரு முக்கிய அறிவிப்பு மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் அதாவது நம்முடைய தற்சோதனை பயிற்சியை வந்து இப்போது டெப்த்தாக நாம் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒரு கடந்த ஒரு இரண்டு மூன்று நாட்களாக அதற்காக திட்டமிடுதல் நல்லா எடுத்து இருக்கிறோம் அதில் நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதாவது தற்சோதனைக்கு வர்றவங்கள இண்டிவிஜுவலாக அவங்கள டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் அப்போ இன்னைக்கு இரவு தற்சோதனைக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிற ஒரு தெளிவு வந்து நிச்சயமாக கிடைக்கும் அது நீங்கள் தொடர்ந்து நம்மை மேம்படுத்திக்கிறதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அதனால் தொடர்ந்து தற்சோதனை பண்ணணும்னு விரும்புகிறவங்க நீங்கள் இன்றைக்கி இரவு எட்டரை மணி தற்சோதனையில் நிச்சயமாக கலந்துக்கோங்க அதில் அந்த விவரங்கள் எல்லாமே சொல்கிறோம் அதில் நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறோம் ஒரு ஒன் வீக் சேலஞ்ச் மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து நம்ம கொண்டு போகணும்னு இருக்கிறோம் அதனால் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்வோம் வாழ்க வளமுடன்